ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பூஜை அறைக்கு தேவையான சில பூஜை குறிப்புகள் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய பூஜை குறிப்பு வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வியாழக்கிழமைகளில் இந்த மாதிரி பூஜை பொருட்களெல்லாம் வந்து தேய்ச்சி வந்து வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது இந்த சிம்பிள் டிப்பை கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது இப்போ நான் வந்து ஒரு தட்டும் ஒரு விளக்கும் வந்து தேய்ச்சி வந்து வச்சுருக்கேன். இப்போ பட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து மஞ்சள் வந்து வச்சுக்கிறேன். இது கூடவே வந்து குங்குமம் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தட்டுலேயோ விளக்குலேயோ வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கும்போது ஒற்றைப்படையில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பூஜை பாத்திரம் கொஞ்ச நாள்லேயே வந்து கருத்து போயிடுது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் எப்பயுமே பூஜை பாத்திரம் வந்து தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபினிஷிங்காக வந்து நீங்கள் விபூதியை வச்சு தேய்ச்சிட்டீங்க அப்படின்னா விளக்கு எப்பயுமே வந்து பளிச்சுன்னு இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து பூஜை பொருட்களுக்கு மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கும்போது மொதல் நாளே நம்ம வந்து வைக்கலாம். அதாவது வியாழக்கிழமைகள்லேயே வந்து விளக்கு அந்த பூஜை பொருட்களெல்லாம் வந்து தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா நல்லா வந்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் விளக்குலையும் வந்து வச்சுருக்கேன், தட்டுலையும் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தட்டில் நான் வந்து பச்சரிசி கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறேன். நம்மளோட முந்தைய பதிவிலேயே நம்ம வந்து சொல்லியிருக்கோம், அதாவது அம்மனை எப்பயுமே வந்து சிம்மாசனத்தில் தான் வந்து உட்கார வைக்கணும். அதாவது பச்சை அரிசியோ இல்லை மஞ்சள் கலந்த அரிசியோ அப்படி இல்லைன்னா 1 ரூபாய் நாணயமோ நம்ம வந்து வச்சு அது மேலே விளக்க வந்து வைக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம பூஜை அறையில் வந்து முதல் நாளே வந்து வைக்கக்கூடாது. இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை காலையில் வந்து விளக்கேற்றி வழிபடுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம விளக்கேற்ற வேண்டும். முதல் நாளே நம்ம விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம சுவாமியை வந்து காக்க வைக்கிறதா வந்து அர்த்தம். ஸோ அது மாதிரி வந்து பண்ணாமல் எப்போ நம்ம வந்து பூஜை பண்ணுவோமோ அப்போ வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம விளக்கேற்றி நம்ம பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம். அடுத்து நான் விளக்கு இருக்கக்கூடிய இந்த தட்டில் சின்ன சின்ன பூக்கள் வந்து வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட நிறைய பூக்கள் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பார்க்குறதுக்கும் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இதை வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கூட நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், மற்ற நாட்களில் இந்த விளக்கில் எண்ணெயும் தெரியும் வந்து இருக்குமே, அதிலே நம்ம வந்து விளக்கேற்றி வழிபடுவோமே அப்படின்னு வந்து கேட்கலாம். அப்போ வந்து நம்ம மறுநாள் வந்து வழிபடும் போது திரியை வந்து மாற்றிட்டு புது திரி போட்டு தீபம் ஏற்றலாம். நம்மளோட பூஜை அறையில் பொதுவாக எத்தனை விளக்குகள் வந்து ஏற்றணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நம்மளோட பூஜை அறையில் நம்ம விளக்குகள் வந்து குறைந்தபட்சம் 2 விளக்காவது வந்து ஏற்றணும். அவரவர் வசதிக்கேற்ப நீங்கள் எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் வந்து வைக்கலாம். ஆனால் குறைந்தது 2 விளக்குகள் நம்மளோட பூஜை அறையில் வந்து வைக்கணும். நான் என்னுடைய பூஜை அறையில் 1 கஜலட்சுமி விளக்கும் 1 அகல் விளக்கும் வந்து ஏற்றி வைப்பேன். அதாவது வெள்ளிக்கிழமைகளில் பார்த்திங்க அப்படின்னா குத்து விளக்கு வந்து ஏற்றி வைப்பேன். வெள்ளிக்கிழமைகளில் குத்து விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்பவே வந்து சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூஜை அறையில் எத்தனை விதமான விளக்குகள் வந்து வச்சுருந்தாலும் கண்டிப்பாக 1 அகல் விளக்கிலையாவது நம்ம தீபம் வந்து ஏற்றி வைக்கிறதும் நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே வந்து நல்லது. அடுத்து நம்மளோட பூஜை அறையில் இந்த மாதிரி வந்து கப்சாம்பிராணி வந்து பயன்படுத்துவோம். எப்பயுமே கப்சாம்பிராணிலாம் நம்ம பொருத்துறோம் அப்படின்னா கஜலட்சுமி விளக்குலேயோ இல்லை காமாட்சி அம்மன் விளக்குலேயோ நம்ம வந்து பொருத்தக்கூடாது. இந்த மாதிரி அகல் விளக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, துணை விளக்கு, அந்த விளக்கில் நம்ம இந்த மாதிரி வந்து இதை பொருத்தி வச்சுக்கலாம். இந்த அகல் விளக்கிலேயே நம்ம கற்பூரம் வந்து பொருத்துறதா இருந்தாலும் வந்து பொருத்திக்கலாம், இல்லை பத்தி பொருத்தி வைக்கிறதா இருந்தாலும் வந்து பொருத்தி வச்சுக்கலாம். ஆனால் நம்ம வச்சுருக்கக்கூடிய கஜலட்சுமி விளக்குலேயோ இல்லை காமாட்சி அம்மன் விளக்குலேயோ நம்ம வந்து பொருத்தக்கூடாது. இப்போ நான் 1 கப்சாம்பிராணி வந்து நம்ம ஏற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த அகல் விளக்கில் வந்து நான் பொருத்தி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த கப்சாம்பிராணியை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து 1 தூபக்கால் வந்து எடுத்திருக்கேன். இந்த கப்சாம்பிராணி வரக்கூடிய அந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட் வந்து வந்து ஒன்று வரும். அதை வச்சு நான் வந்து கப்சாம்பிராணி வந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து வெண்கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பொதுவாக வந்து சாம்பிராணி தூபம் வந்து போடும்போது வெண்கடுகு போட்டு வீடு ஃபுல்லாக வந்து காட்டும்போது கண் திருஷ்டி எதுவுமே நமக்கு வந்து இருக்காது, கெட்ட சக்திகள் எதுவும் வந்து இருக்காது. அது வந்து போட முடியாத டைமில் இந்த மாதிரி கப் சாம்பிராணிக்குள்ளே கொஞ்சமாக வெண்கடுகு போட்டு நம்ம வீடு ஃபுல்லாக வந்து காட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் எல்லாமே வந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் கெட்ட சக்திகள் எதுவும் வந்து இருக்காது. அடுத்ததாக நம்மளோட பூஜை அறையில் இந்த மாதிரி பஞ்சபாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி வந்து வைப்போம். இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உள்ள இந்த மாதிரி வந்து கருப்பாயிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பச்சை கலராக வந்து மாற ஆரம்பிக்கும். நம்ம எப்பயுமே வந்து பியூர் வாட்டர் வந்து வைக்கும்போது இந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. நம்ம நார்மல் டேப் வாட்டர் வச்சோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். இது எப்படி ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா புளி தான் வந்து எடுத்திருக்கேன்.
அதாவது ரொம்பவே கருத்து போன புளி தான் கொஞ்சமாக வந்து எடுத்திருக்கேன். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து தூள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம இந்த பஞ்சபாத்திரத்தை ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக எடுத்து உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணாலே வந்து போதும், இதில் உள்ள அந்த கருப்பு ஃபுல்லாக நமக்கு வந்து க்ளீனாகி வந்து வந்துடும். பஞ்சபாத்திரத்தை நம்ம வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதோட பளபளப்பு நமக்கு குறையாமல் அப்படியே வந்து இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்படியே வந்து வாஷ் பண்ணாமல் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அதில் உள்ளே வந்து உப்புக்கரை வந்து படிஞ்சு உள்ளே மேலே அது ஃபுல்லாக வந்து க்ரீன் கலரில் வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லது கிடையாது. இந்த மாதிரி நம்ம கையாலே லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாலே வந்து போதும், உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா சூப்பராக க்ளீனாகி வந்து வந்துடும். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து புதுசு மாதிரி வந்து வந்துடுச்சு. ஸோ நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்மளோட பூஜை அறையில் எப்பயுமே மகாலட்சுமியோட அம்சம் வந்து நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த சிம்பிள் டிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கு நான் வந்து என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கக்கூடிய மண் குடுவை நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருக்கேன். உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் எது வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். அதாவது கண்ணாடி டம்ளர், வெள்ளி கிண்ணம், பித்தளை கிண்ணம், இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் மட்டும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது ஃபுல்லாக நான் வந்து கல்லுப்பு வந்து நிரம்பி வந்து எடுத்துக்கிறேன். பொதுவாக கல்லுப்பில் வந்து மகாலட்சுமி இருக்கிறதா வந்து ஐதீகம். இப்போது நான் இந்த கல்லுப்பு மேலே 1 ரூபாய் காயின் வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சு நம்ம பூஜை அறையில் வந்து வைக்கும்போது நம்ம வீடு எப்பயுமே வந்து செல்வ செழிப்புடன் இருக்கும். நம்ம வீட்டில் வீண் விரயங்கள் வந்து தவிர்க்கப்பட்டு நமக்கு பண வரவை வந்து அதிகப்படுத்தும். இதில் இருக்கக்கூடிய கல்லுப்பை நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 15 டேஸ் ஒன்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய உப்பை நம்ம தாராளமாக சமையலுக்கு வந்து பயன்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய 1 ரூபாய் காயினை நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து வைக்கலாம். அதாவது பீரோலெல்லாம் வந்து வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அடுத்து வந்து உப்பு மாற்றும்போது வேறு உப்பு வந்து வைக்கும்போது அது மேலே இதை 1 ரூபாய் காயினே நம்ம மீண்டும் வந்து பயன்படுத்தலாம். நம்ம பொதுவாக உப்பு வாங்குகிறோம் அப்படின்னா, பொதுவாக கல்லுப்பு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமைகளில் வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரதா ஐதீகம். ஸோ இந்த டிப்பை வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து நம்மளோட பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு இந்த மாதிரி பூக்கள்லாம் நம்ம வந்து வைப்போம். நம்மக்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை நம்ம தாராளமாக சுவாமி படங்களுக்கு வந்து வைக்கலாம். ஒரு சில தினங்களில் நம்ம வந்து பூக்கள் வந்து வைப்போம், ஒரு சில தினங்களில் நமக்கு பூக்கள் வந்து கிடைக்காது. அந்த டைமில் நம்ம பூக்கள் வைக்காமலும் நம்ம வந்து சுவாமிக்கு வந்து பூஜை வந்து பண்ணலாம். பிளாஸ்டிக் பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்ம டெய்லியும் வந்து பூவை வந்து வாங்கி வாங்கி மாற்றிக்கிட்டு இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாலையோ பூவோ நம்ம வந்து சுவாமி படங்களுக்கு வந்து போடுவோம். அந்த மாதிரி போடாமல் நம்ம வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான பூக்களை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். பிளாஸ்டிக் மாலை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை தான் நமக்கு அதிகமாக வந்து கொடுக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான பூக்கள் இல்லைனாலும் பரவாயில்லை, ஆனால் ஒருபோதும் வந்து பிளாஸ்டிக் பூக்களை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டாம். நம்ம ஒரு சில நேரங்களில் ஃப்ரெஷ்ஷான பூக்களை வந்து வாங்கி வச்சுருந்தாலும் அந்த பூக்கள்லேருந்து நல்ல ஒரு நறுமணம் வந்து வராது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஜவ்வாது பவுடரை வந்து எடுத்து அந்த பூக்கள் ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சுவாமி படங்களுக்கு வந்து வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக வந்து தெளிச்சுட்டு அதே கூட நம்ம வந்து சுவாமி படங்களுக்கு வந்து வைக்கும்போது அந்த பூஜை அறை ஃபுல்லாக வந்து நல்ல வந்து ஒரு நறுமணம், தெய்வீக நறுமணம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சுவாமிக்கு நம்ம நெய்வேத்தியமாக பால் பழங்கள்லாம் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வைக்கும்போது நேர்மறை ஆற்றலை நமக்கு வந்து அதிகப்படுத்தும். இந்த மாதிரி வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் எப்போயுமே வந்து சுவாமியோட வலது பக்கமாக நம்ம வந்து வைக்கணும். அதாவது நமக்கு வந்து இடது பக்கமாகவும் சுவாமிக்கு வந்து வலது பக்கமாகவும் வந்து இருக்க மாதிரி வந்து வைக்கணும். இந்த மாதிரி நம்ம பால் வந்து வைக்கும்போது அதிகமான சூட்டில் வந்து வைக்காமல் நார்மல் சூட்டில் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய விதமான பூஜை அறை குறிப்புகள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட பூஜா டிப்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.